Hello friends, welcome back to RPJP Vlogs. இன்னைக்கான வீடியோ பூஜைக்கான வீடியோ தான். ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை பூஜை இது. இந்த பூஜைக்கான வீடியோ மட்டும் இல்லை, பிரசாதம் இந்த சாதம்லாம் எப்படி படைக்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் போட்டிருக்கேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். முதல்ல இன்றைக்கி காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் பால் முதல்ல காய வச்சுக்கிறேன். காய வச்சு எடுத்ததும் சாதத்துக்கான அரிசியை வந்து நான் பானையில் வச்சுக்கிறேன். இது புளி சாதத்துக்கும் எலுமிச்ச சாதத்துக்கும் சேர்ந்தது தான். அதுக்கப்புறமா மோர் கடைஞ்சிக்கிறேன். பாப்பாங்களோட ஸ்கூலுக்காக மோர் கடைஞ்சி எடுத்துக்கிறேன். நல்லா தயிரில் தண்ணி ஊற்றி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா சர்க்கரை பொங்கல் வைக்க ஒரு டம்ளர் அளவு பச்சரிசி, கால் டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டு அதை நான் நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். குக்கரில் வேக வைக்கும்போது நல்லா குழஞ்சி வரும். இதை அடுப்பில் வச்சு மூடி போட்டு மூடிக்கிறேன். 5 விசில் வந்தோடனே இறக்கிடணும். அதுக்கப்புறமா மோரை தாளித்து விட்டுக்கிறேன். ஒரு கரண்டியில் எண்ணெய், கடுகு, உளுந்த பருப்பு சேர்த்து அது பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்துக்கிறேன். இதை மோரில் கலந்துடலாம். மோரில் கலக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து நான் உப்பு சேர்த்து கலந்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் மோர் தயாராகிடுச்சு. இது ஸ்கூலுக்கு ஜூஸ் பாட்டிலில் கொடுத்து விடுறதுக்காக. அடுத்ததாக டீ வச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் டீ வச்சுக்கிறேன். இன்றைக்கி டிகாஷன் போட்டு டீ வைக்கல. பால், சீனி, டீ தூளை எல்லாம் கலந்து போட்டு டக்குன்னு போட்டு எடுத்துட்டேன். வேலை அதிகமாக இருந்தனால நான் எல்லாம் ஒன்றா கலந்து அதை போட்டு எடுத்துட்டேன். இந்த டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த வேலையை பார்க்கணும். இப்போது டீ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம புளி காய்ச்சலுக்கான அந்த இதை ப்ராசஸ் ஆரம்பிச்சிடுறேன். புளி சாதத்துக்கானது 1 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா செவந்து வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். லைட்டாக பொரிஞ்சு வரும், அப்போ வந்து கரிஞ்சிடக்கூடாது. நான் சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை எடுத்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதே கடாயிலேயே வந்து மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதையும் வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். கொஞ்சம் எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணணும். சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணணும். கரைஞ்சிடக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. சும்மா 1/2 நிமிஷத்துக்கு மட்டும் இதையும் வறுத்து அதே மிக்ஸி ஜாரில் கொட்டி நான் இதை ஆற விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். இப்போ சாதம் வெந்துருச்சு. சாதம் வந்து கொஞ்சம் முக்கால்வாசி பதமாக இருக்கும்போதே வடிச்சிடணும். அடுத்து புளிக்காய்ச்சலுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிறேன். நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். புளிக்காய்ச்சலுக்கு செய்யும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமா அடுத்தடுத்து. கருவேப்பிலை சேர்த்ததும் கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் மிளகாய் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி தண்ணியில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து கரைச்சி வச்சுட்டு அதை நான் இதை வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதி வரணும். இப்போது வந்து பொங்கலுக்கான அந்த குக்கரில் வச்சோம் இல்லையா பச்சரிசி, பாசி பருப்பு சேர்த்து அதை நல்லா குழஞ்சி வந்துருச்சு. கரண்டியாலையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா சூட்டோடையே கலந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து அதை நான் கரையிற அளவுக்கு சிம்லேயே வச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வடித்து எடுத்துகிட்டு வந்த சாதத்தில் சூடாக இருக்கும்போதே நல்லெண்ணெய் சேர்த்து கிளறி எடுத்துடணும். நீங்கள் வந்து உப்பு போட்டு வடிக்கிறதா இருந்தால் நல்லா வந்து பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அதுக்கப்புறமா புளிக்காய்ச்சல் நல்லா வந்து சுண்டி வந்துருச்சு. இது கூடவே வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த இதையும் நான் வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். ஃபுல்லாக நான் இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். புளிக்காய்ச்சல் நல்லா கெட்டியாகவும் இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும் இது சேர்க்கும்போது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம். இன்னும் வந்து சுவையை கூட்டி கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கெட்டியாக இருக்கும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு சிம்லேயே வச்சு கொதிக்க விடணும். அப்போ தான் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இந்த புளிக்காய்ச்சல் வந்து நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா வந்து விட்டுக்கலாம், இல்லாட்டி வந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் விடும்போது நம்ம கெடாமல் பாதுகாக்க முடியும். அதுக்காக
இப்போ பொங்கல் நல்லா குழைவா இருக்கு, வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமும் ஒரு நிமிஷம் நான் அடுப்புலேயே வச்சு ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது வந்து நம்ம திருப்ப வந்து பொங்கலை வந்து அடுப்பில் வைக்க தேவையில்லை. அதுக்காக நல்லா கொதி வர்ற அளவுக்கு, கொஞ்சம் கொதி வர்ற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப வந்து பாகுபதம் தேவையில்லை. ஒரு கொதி வந்ததும் நான் அதை எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டவுடனே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். இந்த பதத்துக்கு நல்லா எல்லா சாதத்துலேயும் படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து கலந்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் வந்து பொங்கல் தயாராகிடுச்சு. இதுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்து தாளிப்பு கொடுத்துறணும். ஃபுல்லாக கலந்து விட்டுட்டேன். இப்போது சாதத்தை பிரித்து எடுத்துக்கிறேன். புளி சாதம் லெமன் சாதம் ரெண்டுத்துக்கும் நான் சாமிக்கு படைக்கிறதுக்காகவும் லஞ்சுக்கும் சேர்த்து செய்கிறேன். ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் புளிக்காய்ச்சல் ஊற்றிட்டு மிச்சத்தை நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் சாமிக்கு படைக்கிறதா இருந்ததுனால நான் இந்த ஸ்டேஜில் வந்து நான் உப்பு பார்க்கல. அதுக்கப்புறமா மரவள்ளி கிழங்கு சிப்ஸு வந்து ஃபிங்கர் சிப்ஸுக்கு வந்து நான் பொரிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுதான் வந்து இன்றைக்கி ஸ்நாக்ஸு, இதுதான் வந்து சைட் டிஷ்ஷு. அதுக்கப்புறமா முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்துக்கிறேன். இது வந்து புளி சாதத்துக்கும் லெமன் சாதத்துக்கும் சேர்த்து, நீங்கள் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணாட்டி விட்டுருங்க. நல்லா ட்ரையாக வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். அதை எடுத்து வச்சுட்டு திரும்ப வந்து பொங்கலுக்கு வந்து நெய் சேர்த்து கிஸ்மிஸ் பழம் முந்திரி ரெண்டையும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன் நெய்லேயேன்னு. இதை பொங்கலில் சேர்த்துக்கிறேன். நல்லா செவந்து வந்ததும் பொங்கலில் சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை கிளறி விடணும். பொங்கல் தயாராகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து லெமன் சாதம் தாளிச்சுக்கலாம். எண்ணெய், கடுகு, உளுந்து சிம்லேயே தான் வச்சு தாளிச்சுக்கிறேன். இதுக்கு வந்து சிம்லேயே வச்சு தாளித்தா வந்து கரிஞ்சிடாமல் இருக்கும். அதுக்காக நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. அங்கங்கே கடிப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்து நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வறுபட்டு வந்ததும் இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கார மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் லெமன் சாதத்துக்கு. இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாமே வந்து சிம்லேயே தான் இருக்குது, அப்போ தான் வந்து கரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு எலுமிச்சம்பழத்தோட சாறு இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன், ஏன்னா வந்து கரைஞ்சி வராது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் வந்து சாறு சேர்த்துருக்கேன். இப்படியே இருக்கட்டும் அடுப்போட ஒரு நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறமா நான் சாதத்தை கொட்டி கிளறிக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து இது மாதிரி லெமன் சாதம் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நல்லா கிளறி எடுத்துக்கிறேன். நான் சாமிக்கு படைக்கிறதுனால உப்பு செக் பண்ணலை. நீங்கள் ஒரு தடவை வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். நல்லா கிளறியாச்சு. இந்த சாதத்துக்கூடயே வறுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். புளி சாதத்துலேயும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை நல்லா கிளறி எடுத்துக்கிறேன். புளி சாதம் லெமன் சாதம் வந்து தயாராகிடுச்சு. பொங்கலும் தயாராகிடுச்சு. மூணு வகையான சாதம் வந்து ஆடி வெள்ளி நாலாவது வெள்ளிக்கிழமைக்கு வந்து நான் படைக்கிறேன். மூணையும் வந்து தனித்தனியாக வந்து எச்சிப்படாத பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா லஞ்ச் பாக்ஸுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்த அந்த மிச்ச சாதத்தை நான் வந்து போட்டு கொடுத்து விட்றேன் குழந்தைங்களுக்கு. புளி சாதம், லெமன் சாதம், பொங்கல், மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு, இது எல்லாமே வந்து ஸ்கூல் கொடுத்து விட்றேன். அதுக்கப்புறமா ஜூஸ் பாட்டிலில் இன்றைக்கி வந்து மோர் தான். மோர் ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நான் காலையிலேயே வந்து இன்றைக்கி ஆடி வெள்ளினால காலையிலேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். சாதம் எல்லாம் சேர்த்து பூஜைக்கும் வந்து தயாராகிடுச்சு. அதுக்கப்புறமா மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு சேர்த்துக்கிறேன். அதையும் ஒரு பாக்ஸில் வச்சுட்டு எல்லாத்தையும் நான் பேக் பண்ணிக்கிறேன். பேக் பண்ணிவிட்டு தண்ணியும் வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுட்டு பேக் பண்ணிடுறேன். ஸ்கூல் பேக்கில் லஞ்ச் டவலு ஸ்பூனு எல்லாம் சேர்த்து கொடுத்துட்டேன்.
அதுக்கப்புறமா பூஜைக்கான நேரம். இன்றைக்கி மதியம்தான் வந்து நான் பூஜை பண்ணேன். காலையில் வந்து குழந்தைங்களை அனுப்பணுன்றனால எனக்கு காலை டைம் வந்து செட் ஆகலை. நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாங்கன்னா காலையிலேயே நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு போகலாம். என்னோடய அஷ்டலட்சுமி பஞ்சபாத்திரத்துக்கு நான் வந்து பொட்டு வச்சுக்கிறேன். அஷ்டலட்சுமிகளுக்கு பொட்டு வச்சுட்டு மேலே வந்து மூணு இடத்துல வந்து பொட்டு வச்சுக்கிறேன். சந்தன குங்குமம் வந்து வச்சுக்கிறேன். பஞ்சபாத்திரத்தில் தண்ணி நிரப்பிட்டு தான் நம்ம வந்து பூஜைக்கான வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த மணப்பலகையில் வச்சுட்டு நிறைய குடத்தில் இருக்க தண்ணி அல்லது எச்சில் படாத தண்ணி சேர்த்துக்கிட்டு அது கூடவே பூவு, துளசி, ஒரு ரூபாய் நாணயம் எல்லாத்தையும் வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஜவ்வாது கொஞ்சம் வாசனை திரவியங்கள் வந்து சேர்க்கணும். ஜவ்வாது சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா பச்சைக்கற்பூரம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஏலக்காய் நீங்கள் வந்து எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து குலதெய்வத்துக்கு அம்மனுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து சேர்ந்தது தான். ஆடி மாதம் அப்படிங்கிறனால வேப்பிலை வச்சுக்கிறேன். மூணுக்கு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், பஞ்சபாத்திரம் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து பூஜை அறையில் வச்சுட்டு அடுத்து நான் தாளிகை போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி தெளித்து அதை நான் தொடச்சி விட்டுறேன். எப்போவுமே ஸ்பூனில் எடுத்து தான் வைக்கணும். வந்து பாத்திரத்தை வந்து கவித்திடக்கூடாது. மூணு வகையான சாதம் வந்து செஞ்சுருக்கேன். நீங்கள் 5-7 அந்த மாதிரி செய்யலாம். இல்லாட்டி நீங்கள் சாம்பார் எது வேணாலும் வச்சு நீங்கள் வந்து படையல் போட்டுக்கலாம். உங்ககிட்ட எது இருக்கோ நீங்கள் வந்து அது வந்து படைச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம். பழம் நான் வச்சுருக்கேன். அது கூடவே வெத்திலை பாக்கு. வெத்திலை வந்து 3, பாக்கு வந்து 2. எல்லாமே 2 சேர்ந்து ஒத்தப்படையில் இருக்கணும். ரவுண்டாக இருக்கும்ல அந்த பாக்கு எடுத்திருக்கேன். வெற்றிலை பாக்கு வச்சுருக்கேன். அதில் சந்தன குங்குமம் வச்சு வச்சுருக்கேன். இது தசாங்க பவுடரு. அந்த தசாங்க பொடியை வந்து முதல்ல வந்து நான் தீபாராதனை காட்டிக்கிறேன். தீபம் ஏற்றி வச்சுட்டு தான் நம்ம வழிபாடு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு மதிய டைம் தான் செட் ஆச்சு. மதியம் தான் நல்ல நேரம் அப்படிங்கிறனால நான் வந்து மதியம் பூஜை ஆரம்பிச்சுட்டு மதியம் வரைக்கும் விரதம் இருந்துட்டு நான் விரதம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் விரதம் விட்டுக்கிறேன். நீங்களும் வந்து விரதம் இருக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி விரதம் இருந்து வழிபடுங்க. ஆடி மாதம் ஃபஸ்ட்டு 3 வாரம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தேவிக்கு உரியது. 3 வாரமும் சேர்ந்து 3 தேவிக்கு உரியது. ஆனால் 4வது வாரம் அப்படி இல்லை. வீட்டு தெய்வத்துக்காகவும் குலதெய்வ தெய்வமும் சேர்ந்து அடுத்து 3 தேவியருக்கும் சேர்த்து வந்து ஒரு படையல் போடுறதா வந்து 4வது வெள்ளிக்கிழமை. 3 வந்து செய்ய முடியாதவங்க கூட இந்த 4வது வாரம் வந்து இந்த விரதத்தை வந்து கடைப்பிடிச்சி நம்ம செஞ்சோம்னா அனைத்து ஆடி மாதத்துக்குரிய அனைத்து சிறப்புகளும் வந்து இதில் கிடைக்கும். அனைத்து அம்மனுக்கும் சேர்ந்த அந்த ஒரே வாரம் தான் 4வது வெள்ளிக்கிழமை. இந்த பஞ்சபாத்திரத்தில் இருக்க அந்த தண்ணியை இன்றைக்கே வந்து நீங்கள் வந்து செடியிலையோ இல்லை கால்படாத இடத்துலையோ வந்து ஊற்ற முடிஞ்சுன்னா ஊற்றுங்க. இல்லாட்டி வந்து நாளைக்கு வந்து சேர்த்துடலாம். அந்த பிரசாதத்தை நீங்கள் விரதம் இருக்கீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் சாயங்காலத்துக்குள்ளே வந்து நீங்கள் அதை வந்து வேறு யாராவது வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அம்மனுக்கே உரிய ஆடி மாதத்தில் உங்கள் குல தெய்வம், வீட்டு தெய்வம், இஷ்ட தெய்வம், 3 வழிபாடு, அனைத்து அம்மனையும் சேர்ந்து வழிபட்ட அந்த பலன் வந்து இந்த 4வது வெள்ளிக்கிழமையில் கிடைக்கும். நீங்களும் உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு, அது இல்லையே இது இல்லையேன்னு யோசிக்காமல் எது இருக்கோ அதை வச்சு நீங்களும் வந்து வழிபடுங்க. இந்த என்னோட மார்னிங் ரொட்டீன் விலாக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.